ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க ராகுல் பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்கள்ட்ட ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் எரிமலை குழம்பு வந்து வெடிச்சு சதறிட்டு இருக்கு, அதை பற்றி சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ ஃபங்கஸ். ஃபர்ஸ்ட் எரிமலை குழம்புலேருந்தே வருவோம். சென்ட்ரல் ஆப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா, காங்கோ அப்படின்னு ஒரு ஊரில் நைக்ரா காங்கோன்னு ஒரு எரிமலை இருக்குது. இந்த எரிமலை பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்ல்டுலே ஆக்டிவாக இருக்கிற ஒரே எரிமலை வந்து இது ஒன்று தான். அப்புறமா வந்து அந்த எரிமலையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 11,000 feet ஹைட்டில் இருக்குது. அது அப்படியே வெடிச்சு சதறி ஒரு ஏரியா, அப்படியே ஒரு ஏரி மாதிரி, அப்படியே அந்த லாவா லேக்னு சொல்றாங்கல்ல, அந்த குழம்பு வந்து ஒரு ஏரியா அப்படியே பாஞ்சு ஊருக்குள்ள வரும். அது பாத்தீங்கன்னா 10 kilometers தூரத்துக்கு அப்படியே பாயுது. அதுதான் இருக்கிறதுல லாங்கஸ்ட், வேர்ல்ட்லயே லாங்கஸ்ட் லேக்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அந்த எரிமலை வெடிச்சு செதறி குழம்பா மாதிரி அப்படியே ஊருக்குள்ள ஏரியா அப்படியே வந்துட்டு இருக்குது. வந்து ஊர்ல இருக்கிற வீடு கீடு எல்லாத்தையுமே எரிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்கு. இதே மாதிரி 2002 இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 120,000 பேருக்கு வந்து வீடு இழந்து தவிச்சிருக்காங்க. இது வந்து எரிச்சு தள்ளிடுச்சு. அதுக்கப்புறம் 250 பேர் அந்த இன்சிடென்ட் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் குரூ வந்து அங்க இது பண்ணிட்டு அவங்கள வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அங்க வந்து அந்த ரேடார் ரீடிங் எடுத்துட்டே இருந்திருக்காங்க. எரிமலை வெடிக்கு ரீடிங் வந்து 4 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துட்டே இருந்திருக்காங்க. டெய்லி 365 நாள் எடுத்திருக்காங்க. அதுக்கு மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த டெம்பரேச்சர் லெவலையும் வந்து சயின்டிஸ்ட் செக் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இதெல்லாமே பண்ணனால தான் இந்த வாட்டி அந்த வெடிக்கிற டைம் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி மக்கள்கிட்ட வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக பொருட்படுத்தாம வீட்டிலே இருந்திருக்காங்க. திடீர்னு எல்லாருமே சவுண்டு போட்டுருக்காங்க, ஒரே புகை மூட்டமாக இருந்திருக்கு, என்னடான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா வானத்தை பார்த்தா வானம் செவசவன் செவந்து போயிருக்கு. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிமலை வெடிச்சு வர தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் என்னடான் கிட்ட போய் பார்க்க போனவங்களாம் இறந்து போயிருக்காங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து இவர் அலர்ட் பண்ணனால கவர்மெண்ட் அங்கே இருக்க 20 லட்சம் மக்களை வந்து உடனடியாக வந்து அந்த ஊரை விட்டே கிளம்ப சொல்லிட்டாங்க. அவங்களும் இந்த ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போக ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு ஆனால் என்னன்னா அவங்க நிறைய பேருக்கு வீடு இழந்துட்டாங்க. எல்லாருமே வந்து ரோட்டில் படுத்துருக்க நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதே மாதிரி தான் போன வாட்டி நடந்துச்சு. இந்த வாட்டி அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வீடு போகாமல் இருக்கிறது நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ ஃபங்கஸ். எல்லோ ஃபங்கஸ் என்னன்னா, கருப்பு போய் வெள்ள போய் இப்போ மஞ்சள் வந்துருச்சு. இப்படியே போகிற போக பார்த்தானா நம்ம 2021 தாண்டுவோமானே தெரில. 2021 தாண்டி உயிரிழந்தாலே பெரிய விஷயம் நினைக்கிறேன். இது வந்துட்டு இந்த எல்லோ ஃபங்கஸ் வந்து யூபியில் காசியாபாத்தில் மொதல் இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் வந்திருக்கு. இதை வந்து அந்த டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா வழக்கமாக மனுஷனுக்கு வர வேண்டிய நோயே கிடையாது, அந்த ஊர்வனத்துலலாம் வர வேண்டிய நோய். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் மனுஷனுக்கு வந்திருக்குன்றாங்க. இது வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபங்கஸோட இது ரொம்ப வந்து ஒரு மோசமான நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே மருந்து அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு இதை பற்றி ரிசர்ச் போயிட்டுருக்கு, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகேங்க, இதோட நான் கடைசி சேர்த்துட்டு கிளம்புறேன். அன்டில் தட், சி யூ, பை, டேக் கேர். நாளைக்கு இதே மாதிரி வீடியோ செஞ்சிக்கலாம். சரா, பை பை.